அனைவருக்கும் வணக்கம். சற்றுமங்கடை தமக்கை அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகையில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 12 தேதி பல மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள், என்ன புதிய மாற்றங்கள், இனி ₹1000 பெற முடியாத நபர்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மார்க்க மாஸ்க் இப்படா பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ₹1000 பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ் இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் மூலியமாக செப்டம்பர் மாதம் 14 தேதி முதல் ₹1000 மகளிருக்கு கொடுக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக 1,06,00,000 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க. ஆனால் ஒரு சில நபர்களுக்கு இன்னும் ₹1000 வரவில்லை என புகார் அளிக்கப்பட்டு வராங்க. அதன் அடிப்படையில் மேல்முறை செய்த நபர்களுக்கு 30 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக ₹1000 கொடுக்கப்படும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் 50,00,000 மேற்பட்ட நபர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த 50,00,000 மேற்பட்ட நபர்கள் குறிப்பாக 700,000 மேற்பட்ட நபர்கள் மட்டும்தான் மேல்முறை செய்ததாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதில் என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு, மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னா, தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் அக்டோபர் மாதம் 14 கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை ₹1000 அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாட்கள், அதாவது இந்த மாதம் வந்து கூடுதலான மகளிருக்கு ₹1000 கொடுக்கப்பட உள்ளது என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மீண்டும் விண்ணப்பித்த நபர்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்கான ₹1000 அக்டோபர் மாதம் 14 முதல் கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டார்கள். ஆகையால் நீங்கள் இன்னும் மேல்முறை செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக மேல்முறையீடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு ₹1000 கிடைக்கும். ஒரு சில நபர்களுக்கு கள ஆய்வில் உள்ளது அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. அந்த நபர்கள் எல்லாமே கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று மனு அளிக்கப்பட்ட பிறகுதான் மீண்டும் மேல்முறை செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டார்கள். ஆகையால் கண்டிப்பாக மீண்டும் மேல்முறை செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ₹1000 கிடைக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 12 தேதி குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு வராங்க. அந்த முகாம்களை நீங்கள் கலந்து கொண்டு மீண்டும் விண்ணப்பிக்கலாம். அதாவது பணம் வராத நபர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். புதிதாக விண்ணப்பிக்கும் நபர்களுக்கும் நாளை நாட்கள் ஒரு குறிப்பிட்ட வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் நாளை நாட்கள் வந்து புதிதாக விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன ஆவணங்கள் எடுத்து செல்ல வேண்டும்னா, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேங்க் பாஸ்புக்கு, உங்களோட ரேஷன் கார்டு, இந்த 3 ஆவணங்களும் கரெக்டாக காண்பித்த பிறகு கண்டிப்பாக மேல்முறை செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பேங்க் பாஸ்புக்கும் இணைக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இணைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அக்டோபர் மாதத்திற்கான ₹1000 உங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும். நீங்கள் இணைக்கப்படவில்லை என்றால் உங்களுக்கு கட்டாயம் ₹1000 கொடுக்கப்பட மாட்டாது. இப்போ ரீசெண்டாக ஒரு சில நபருக்கு எதற்காக நிராகரிக்கப்பட்டார்கள் அப்படின்னா, அவங்களோட ஆதார் கார்டும் அவங்களோட பேங்க் பாஸ்புக்கும் இணைக்கப்படாத காரணத்திற்காக அவங்களோட விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டாங்க. குறிப்பிட்ட நபர்கள் வந்து வருமான வரி செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பதன் காரணமாக அவங்களோட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டாங்க. அதனால் உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பேங்க் பாஸ்புக்கும் பேங்க்கில் போயிட்டு இணைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இணைத்தால் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த மாதம் கூடுதலான நபர்களுக்கு ₹1000 வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.